ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லமா சோக்கியமா? ஸோ நான் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து இட்லி பண்ணியிருந்தேங்க. அது கொஞ்சம் மிச்சாயிடுச்சு. சரி, ஈவினிங் பசி எடுத்துச்சு, என்னடா பண்ணலாம்னு சொல்லி சாப்பிடணும் யோசிச்சுட்டே இருக்கும்போது சரி இட்லி உப்மா பண்ணிக்கலாம்னு யோசனை வந்துச்சு. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கினேன், ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன், அப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கினேன். பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ நான் வந்து வெங்காயம் வந்து சின்ன சின்னதாக வெட்டி எடுத்துக்கிறேங்க. அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருந்துச்சிங்களா. சரி, என்னடா இவ்வளோ பெருசாக இருக்கேன், இன்னும் அதை பொறுமையாக கட் பண்ணுறதுக்கு எனக்கு பேஷன் சுத்தமாக இருக்கல. ஸோ நான் அதுக்கு ஒரு சின்ன ட்ரிக் யூஸ் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீட்டமாக கட் பண்ணி எடுத்துக்கினேன், அப்புறம் அதுக்கு நடுவில் ஒரு கோடு போட்டேன், அதுக்கு மேலே இன்னொரு கோடு போட்டு கட் பண்ணிக்கினேங்க. கரெக்டாக என்ன நினச்ச மாதிரி சின்ன சின்னதாக வந்துருச்சிங்க. ஸோ நீங்களும் சப்போஸ் உங்கள் வீட்டில் இந்த மாதிரி பெரிய கிழங்குன்னா உங்கள் கையில் மாட்டிக்கிச்சுன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி நான் ஒரு சைடில் வச்சுக்கினேங்க. அப்புறம் இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நான் கடாய் எடுத்துக்கினேன். கடாய் பார்த்தீங்கன்னாக்கா எதுக்குன்னா கடலக்காய் வறுத்து எடுத்துக்கிறதுக்கு. கடலக்காய் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துறாதீங்க, ஏன்னா தீஞ்சு போயிடும். ஸ்லோ ஃப்ளேமில் வறுத்து கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. எந்த அளவுக்குன்னா நீங்கள் தொட்டு பார்க்கும்போது அது வந்து தெரியணும், உங்களுக்கு பீல் ஆகணும் ஸ்கின்னு, அப்போ வந்து வறுத்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் சைடில் வந்து தட்டில் வச்சுட்டேங்க ஆறுறதுக்கு. அப்புறம் அதே கடையில் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெய் ஊற்றிக்கினேன். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, உளுத்தப்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் போட்டுட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுட்டு, வெங்காயம் போட்டுட்டு, பச்சை மிளகாய் போட்டு வதக்கி எடுத்துக்கினாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லைட்டாக ப்ரௌன் ஆகணும், ரொம்ப ப்ரௌன் ஆக்கிடாதீங்க. லைட்டாக ப்ரௌன் ஆனே அந்த பச்சை வாசனை போனோடனே உருளைக்கிழங்கு தூக்கி போட்டுக்கோங்க. உருளைக்கிழங்கு தூக்கி போட்டுட்டு உருளைக்கிழங்கு வந்து கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா வதக்கி எடுத்துட்டு மூடி போட்டு விட்டுடுங்க. அது நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம இட்லி வந்து நான் வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேங்க. இட்லி வந்து கட் பண்ணியோ இல்லை அப்படி அப்படியே யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா நல்லா டேஸ்ட் வரதில்ல. நீங்கள் வந்து நல்லா அது வந்து நல்லா தெரி தெரியா செப்பரேட் செப்பரேட்டாக உப்புமாக்கு பார்த்தீங்கன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேகிற அளவுக்கு நான் பண்ணி வச்சுக்கினேன். இட்லியும் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுக்கினேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா கடலக்காய் வந்து நான் மிக்சியில் போட்டு தரையை அரைச்சி எடுத்துக்கினேங்க. ஸோ அவ்வளோதான். அது உருளைக்கிழங்கு வெந்து வந்தோடனே நம்ம மேஷ் பண்ணி வச்ச இட்லியும் போட்டுட்டு, அப்புறம் நம்ம கடலக்காய் மிக்ஸி போட்டு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டுட்டு கொத்தமல்லி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லைட்டாக வேணும்னா தண்ணி தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி தெளிச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுருங்க. ஸோ சூப்பரான இட்லி உப்புமா ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இட்லி வந்து பொதுவாகவே நம்ம சாப்பாடுற பொருள் வந்து எந்த பொருளும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து இதோட ட்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன், நீங்களும் கண்டிப்பாக வீட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் இறக்குறீங்க அப்படின்னும் போது, சாரி, நீங்கள் இட்லி போடுறேன்னும் போது ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கோங்க. சொல்ல மறந்துட்டேன், சாரி, மன்னிச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த கண்டிப்பாக இந்த ரெசிபி நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப குயிக்காகும், 10 நிமிஷம் தான் எடுக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். அப்படியே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ சி யூ தென், டாடா, பை பை.